பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் திருப்புதல் தேர்வுக்குரிய பாடத்திட்டத்தை பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்க பள்ளிக்கல்வி ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். கொரோனா தொற்றால் தமிழகத்தில் நீண்ட காலமாக பள்ளிகளில் நேரடி வகுப்புகள் நடைபெறாமலேயே இருந்தன. காலதாமதமாக பள்ளிகள் திறக்கப்பட்டதால் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகள் நடத்தப்படாது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. மாணவர்கள் ஆண்டு இறுதி தேர்வுக்கு தயாராகும் வகையில் திருப்புதல் தேர்வு நடத்தப்படும் எனவும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருப்புதல் தேர்வுக்கான பாடத்திட்டம் தொடர்பான விவரங்களை பள்ளிகளுக்கு தெரிவிக்க அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் உத்தரவிட்டார். வகுப்பு மாணவர்களை பொது தேர்விற்கு தயார்படுத்த ஏதுவாக திருப்புதல் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் ரத்தான நிலையில் இந்த கல்வியாண்டில் திருப்புதல் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மைச்சை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடப்பு கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை பொது தேர்விற்கு தயார்படுத்த ஏதுவாக திருப்புதல் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மைச்சு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த திருப்புதல் தேர்வு எப்படி நேரடியாக நடத்தப்படுமா இல்லது ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படுமா? உங்களுடைய விரிவான தகவல் பதிவு பண்ணுங்க. வணக்கம் அர்னேஷ். பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வுகள் நடத்தப்படும் என தற்போது பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நடப்பு கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் பயிலக்கூடிய மாணவர்களை பொதுத் தேர்விற்கு தயார்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த திருப்புதல் தேர்வு நடத்தப்படும் எனவும், டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி மாதத்தில் இந்த திருப்புதல் தேர்வானது நடத்தப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் ரத்தான நிலையில் இந்த திருப்புதல் தேர்வு பாடத்திட்டம் பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு திருப்புதல் தேர்வு என்பது மாணவர்களுக்கு நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அனுப்பியுள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்த திருப்புதல் தேர்வை நடத்திட பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில் ஏற்கனவே பள்ளிகளில் மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை பொறுத்தவரையில் காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மாணவர்கள் பள்ளிக்கு வரக்கூடிய நிலையில் பொதுத் தேர்வுக்கு தயாராகுவதற்கு ஏதுவாக தான் இந்த திருப்புதல் தேர்வு நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்காக ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே திருப்புதல் தேர்விற்கான பாடத்திட்டம் பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி மாதத்தில் இந்த திருப்புதல் தேர்வு நடத்தப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.